தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, இன்றைய நாளிலே தாய் திரு அவையானவள் புனிதரான லோயல்லா இஞ்ஞாசியாருடைய நாளை நினைவு கூறுகின்றார். அவருடைய மறை வாழ்வின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். விசேடமாக இந்த திருப்பலியிலே உலகெங்கும் பிறந்து ஆண்டவர் ஜேசுனுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜேசு சபை குருக்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய சபை ஸ்தாபகராக புனித லோயல்லா இஞ்ஞாசியார் இருக்கின்றார். ஆகவே அவருடைய பரிந்துரைக்கு எம்முடைய வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியின் மூலமாக வேண்டுவோம். இப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கெடுக்க நம்முடைய குற்றங்களை குறைகளை நினைத்து மனமுடைந்து ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதுவர் புனித நிலவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு, கிறிஸ்துவே இரக்கமாயிரு, ஆண்டவரே இரக்கமாயிரு. செபிப்போமாக. உமை எதை நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது. தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். ஏழாம் மாதம் 10 நாள் எக்கால ஒளி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50 ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் ஜூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும்
உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டாம். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு, அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை கொடியை நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம், ஏனெனில் அந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்து நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். ஜூபிலி ஆண்டுக்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கேற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கேற்பவே அவன் விற்கிறான். உங்களில் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றல் ஆகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், கடவுளே மக்களினத்தா உம்மை புகழ்ந்து போற்றிடுவே மீது இறங்கி எமக்கு ஆசி வணங்குவீராக. ஓம் திருமகோளியே எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிறினத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே மக்களிடந்தா உம்மை புகழ்ந்து போற்றிடுவார். வீட்டு நாட்டினர் அக்களித்த மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக, ஏனெனில் நீ மக்களினங்களே நேர்மையுடன் ஆளுகின்றே. உலகின் நாடுகளே வழி நடத்துகின்றே. வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே மங்களினந்தா உம்மை புகழ்ந்து போற்றிடுவா. நானிலம் தன் பலனை கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினா. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையில்லை வரே வாழ்வோரவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே மங்களினத்தா உம்மை புகழ்ந்து
பெறப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வார்த்தைகள் 1 தொடக்கம் 12. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு ஜோவான்தான், இறந்த ஜோவானை கடவுள் உயிர்பெற்றெழச் செய்தார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு ஜோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் ஜோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழ செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பிய சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். ஜோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு உறவுகளே, இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இன்றைய நற்செய்தியை நம்முடைய வாழ்வுக்காக நாங்கள் சிந்திக்கின்ற போது, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இயேசு ஏரோதின் காலத்திலே இறைவாக்கு உரைக்கின்ற போது, ஏரோது தான் கொலை செய்த வாக்குறுதியின் பொருட்டு கொல்லப்பட்ட திருமுழுக்கு ஜோவான் தான் உயிர் பெற்று வந்து விட்டார் என்று அவனுடைய மனம் சலசலப்படைந்து குழம்பியவனாக அவர் தென்படுவதை இன்றைய நற்செய்தியினுடைய முதலாவது பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அவ்வாறு அவர் குழம்புவதற்கும் புலம்புவதற்குமான காரணம், திருமுழுக்கு ஜோவானுடைய தலையை வெட்டியதன் காரணமாக, அவரை கொலை செய்ததன் காரணமாக அந்த குற்ற உணர்வு அவரை எப்போதும் உறுத்தி கொண்டே இருந்தது என்பதை இந்த இறை வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் தொடக்க நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம், கடவுள் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இறை சாயலையும் மனித சாயலையும் கொண்டு இருக்கின்ற போது, சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே இறை சாயலை மறந்துவிட்டு இறை சாயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாறாக மனித நிலைக்கு மனித நிலையினுடைய தீமையின் காரணமாக மனிதனுக்குள்ளே உருவாகின்ற மிருக நிலைக்கு தங்களுடைய வாழ்வை உள்ளாக்கி விடுவதை நாங்கள் எம்முடைய வாழ்க்கை நிலையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலதான் இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய இந்த ஏரோது என்ற மனிதன் ஒரு கொலைகாரனாக தென்பட்டாலும் அவனுக்குள்ளே நல்ல உணர்வுகளும் நல்ல எண்ணங்களும் இருந்ததாக அறியப்படுகின்றது. நாங்கள்
மாற்கு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் வார்த்தை 20 நாங்கள் வாசிக்கின்ற போது அதில் சொல்லப்படுகின்றது. அந்த ஏரோது திருமுழுக்கு ஜோவானுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தான் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போல மத்தேயு நற்செய்தி 14 அதிகாரம் வார்த்தை 9 நாங்கள் வாசிக்கின்ற போது தன்னுடைய குடிபோதையிலே கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக திருமுழுக்கு ஜோவானை கொன்றது காரணமாக அந்த கொலையை நினைத்து அந்த மனிதன் மனம் வருந்தியதாகவும் இந்த இறை வார்த்தை பகுதிகள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளே மனிதன் பாதி மிருகம் பாதி அல்லது இறைவன் பாதி மனிதன் பாதி இருப்பதாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, நான் முதல் சொன்னதை போல ஒரு மனிதன் ஆண்டவருடைய இறைவனுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டிருக்கின்ற போது மனிதனுடைய வாழ்விலே பலவீனம் காணப்பட்டாலும் மனிதனை ஒரு நல்ல மனிதனாக மனிதனை ஒரு நல்ல புனிதனாக உருவாக்குவதற்கு அந்த மனிதனை ஆட்சி செய்ய வேண்டியது இறை சாயலும் இறை பாவனையுமே. அதற்கு மனிதன் இறை சாயலையும் இறை பாவனையும் ஆதரிக்க வேண்டும். இறை வார்த்தைகளை அவன் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், இறை வார்த்தையை உணர வேண்டும், வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற போதுதான் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்தன்மை அகன்று போகும் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இல்லாவிடில் மனிதன் இறை வார்த்தைகளையோ இறை வாழ்வையோ அறவாழ்வையோ ஆன்மீக வாழ்வையோ ஒதுக்கிவிட்டு தான் நினைத்தது போல தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பேராசைகளுக்காக வாழ வெளிக்கிடுகின்ற போது மனிதனை ஆட்கொள்வது மிருகத்தன்மையினான வாழ்க்கை முறை. ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் சுயநலம் என்னும் போர்வைக்குள்ளே சிக்கிக்கொண்டு மனிதனை மனிதன் வெறுக்கின்றவனாக கொலை செய்கின்றவனாக காணப்படுகின்றான். காரணம், மனிதன் இறை சாலையை ஒதுக்கிவிட்டு மறந்துவிட்டு அவன் தான் நினைத்தவாறு வாழ முற்படுவதுதான் காரணமாக இருக்கின்றது. இதைத்தான் விசேடமாக நாங்கள் இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு சம்பவத்தை நாங்கள் உற்று நோக்கின்ற போது அவர் ஒரு போர் வீர தளபதியாக இருந்தார். ஒரு கட்டத்திலே அவர் போரிலே காயமுற்று வைத்திய சாலையிலே அவர் இருக்கின்ற போது அங்கே வைத்திய சாலையை நாளாந்தும் தரிசிக்கின்ற ஒரு போதகராலே அவருக்கு இறை வார்த்தையை கொடுக்கப்படுகின்றது, திருவிவிலியம் கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு கொடுக்கின்ற போது அவர் ஆரம்ப கட்டத்திலே திருவிவிலியத்தை வாசிப்பதற்கு விருப்பமில்லை, அவர் கடவுளை நம்புவதாக தெரியவில்லை, போதகரை அவர் மதிப்பதாக தெரியவில்லை. மாறாக அவர் காலம் செல்ல நாட்கள் செல்ல திருவிவிலியத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்று அவர் அதை எடுத்து வாசிக்கின்ற போது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கிரங்கள் அல்லது அந்த மனிதர்களை கொல்லக்கூடிய அல்லது எண்ணங்கள் அல்லது சில கடினமான போக்குகள் எல்லாம் அவருக்கு இல்லாமல் போய் அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசுவை எங்கும் பறைசாற்ற வேண்டுமென்ற அந்த நோக்கிலே தன்னை அர்ப்பணித்து அதற்காக இயேசு சபையும் ஸ்தாபித்து இன்றைய நாளிலே ஒரு பெரும் புனிதராக திகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, மனித வாழ்விலே மிருகத்தன்மைகள் அதிகரிப்புக்கான காரணம் ஆண்டவன் எம்முடைய வாழ்விலே இல்லாமை. ஆகவே எம்முடைய வாழ்விலே இறை இயல்பும் இறை சாயலும் என்றும் அதிகரிக்க நாங்கள் இறைவனை தேடுகின்ற மக்களாகவும் இறை வார்த்தைகளை எம்முடைய வாழ்விலே வாசித்து புரிந்து உணர்ந்து நாங்கள் வாழுகின்ற மக்களாகவும் இருக்கு இன்றைய நாளிலே வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். மகிழ்கின்றே உனக்கு
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலையில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்து போற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்து உதவினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதமில்லே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதமில்லே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஊழம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே, உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் அறிக்கை இடுகின்றோம், எடுத்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித லோயலா இஞ்ஞாசியார், புனித ஜோசவாஸ், இவ்வுலகிலும் அகு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தரல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறுபெற்றோர்.
ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தவள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை காத்து எமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமேன். உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா, ஒரு போதும் உடை பெரியா நிலையான உலக ஒன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. நன்றி கூறி செவிப்போம். ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருணவை உட்கொண்ட நாங்கள் உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.